சார் வணக்கம் சார். சார், சமீபத்தில் ஒரு செய்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 முன்னாள் அமைச்சர்கள், சிவி சண்முகம், செங்கோட்டையன் உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம், எஸ்பி வேல்மணி போன்ற அமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஒருங்கிணைச்சாகணும், கட்சியை சசிகலாவையும் ஓபிசி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருப்பதாக செய்தி. எப்படி பார்க்குறீங்க? என்னத்துக்கு போய் அவர்கிட்ட போய் கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. பழனிசாமி பின்னாடி யார் இருக்கிறார்? அவர் ஒண்டி மனுஷர், தனித்தலைமைன்னாரு, கரெக்டாக தான் இருக்குது. தனியாக தலைவராக உட்காந்துட்டு இருக்கார், தொண்டர்கள் யாரும் இல்லை. அவரையான் போய் கேட்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்கெல்லாம் பழனிசாமிக்கு அடிமட்ட தொண்டர்களாக இருந்தவங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க. இப்போ வந்து அதிமுக, அந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக இருந்த பல பேர் ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு உருவாக்கி அவங்க பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க சேர்ந்து ஒன்றா ஆகிட்டாங்கன்னா அவங்க வேறு கட்சியை கூட ஆரம்பிச்சுக்கலாம். அதிமுக பி டீம்னு வச்சுக்கலாம், அது ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதிமுக அறிஞர் அதிமுகன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி எம்ஜிஆர் வந்து திமுகவை வந்து பிரித்து அதிமுகன்னு வச்சார். அப்போ கலைஞர் என்ன சொன்னார், என்கிட்ட தான் கட்சி பூரா, என்கிட்ட தான் இருக்குது, நீ எங்கள் கட்சியை கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னாரு. பயன்படுத்துகிற வேற கொடி வச்சுக்கிட்டேன். உதயசூரியனை நீ பயன்படுத்தக்கூடாது, வேண்டாம், ரிட்டையர் போயிட்டார், வெற்றி பெற்றார். கடைசியில் என்னாச்சு, இந்த இன்னொரு கட்சியாக மாறி அந்த கட்சி தனியாக பெருசாக வளர்ந்துருச்சு. கலைஞரை வேண்டான்னு ஒதுக்கி போய் ஒரு கட்சியாக வளர்த்திட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, சசிகலா தலைமையில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பழனிசாமி தான் கேட்க வேண்டியிருக்கு, என்னை சேர்த்துக்கிறீங்களா இல்லைன்னு கேட்க வேண்டிய நிலம. அதைத்தான் இப்போ போய் இந்த கூட்டமெல்லாம் போய் சொல்லியிருக்கு. ஜாக்கிரதமாக அவங்க ஒதுக்கி விட்டாங்கன்னா நம்ம கதி அதோ கதி ஆகிடும், நம்ம போய் ஒட்டிக்கிறதுக்கு பார்க்கலாம். அது பழனிசாமி புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உனக்கு இருக்க வேண்டிய பிரச்சனை இல்லையே. உனக்கு இருக்கிற ஒரே பயம் என்ன, அமலாக்கத்துறையில் வந்து வீட்டில் ரைடு பண்ணி விடுவாங்கங்கிற பயத்தில் தான் நம்ம பாஜக கிட்ட போய் ஓட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி பாஜகவே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு, எதுக்கு பயப்படுறேன், அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே. அன்றைக்கி சசிகலா அவ்வளோ தூரம் வெளியில் வந்த உடனே வெளியில் வந்து தொலைச்சி போடுவேன்னு சொல்லி மிரட்டி தான் உள்ளே உட்கார வச்சிங்க. அது அப்படி மிரட்டி தானே இந்த வித்யாசாகர் வந்து பதவி பிரமாணம் பண்ணாமல் அந்த ஆள் அந்த கவர்னர் ஓடனா. இன்றைக்கி அப்படி பண்ண முடியுமா? நீங்கள் அங்கே இப்போ ராதாகிருஷ்ணன் யாரோ மரியாதையை இப்போ பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டுருக்கார் அந்த கவர்னர். அந்த ஊரில் நடக்குது அந்த ஆட்டமெல்லாம் இப்போ ரவி, அந்த ஆட்டமெல்லாம் இப்போ போட முடியாது, ஆளையே காணும், எங்கே போடாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கள் போச்சு. அமலாக்கத்துறை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக போயிட்டாங்க, அதனால தான் சசிகலா வெளியே வந்துட்டாங்க. அவங்க சுற்றுப்பயணம் போகும்போது அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் சார்றாங்கன்னு பார்த்து அவங்க பெருசாக வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து உன்னுடைய கொடி வேண்டியதில்லை. எனக்கு ரெட்டையெல்லாம் தோற்று போச்சு, டெபாசிட் இழக்குது. அந்த அளவுக்கு ரெட்டையனுடைய மாண்பை குறைச்சி மக்கி போன இலையாக மாற்றிட்டேன், குப்பையாக மாற்றிட்டேன். அதனால் அந்த சின்ன யாருக்கு தேவை? ஓ, ஜானகி ஜெயலலிதா அணின்னு பிரித்த போது ஜானகி அணிக்கு வந்து ரெட்டப்புறா சின்னம் கொடுத்தாங்க. அந்த ரெட்டப்புறா இதில் அழகில் ரெட்டை இலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இலையை கப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சிலையை சின்னத்தை கொடுத்தாங்க. ஆக அந்த ரெட்டை இலை இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம். அவ்வளோ சாமர்த்தியமாக ஜெயலலிதா கவுத்துறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தாங்க. மக்கள் அதை சட்டையே பண்ணு. ஜெயலலிதாவுக்கு ரெட்டை இலையே கொடுக்கல, சேவல் சின்னத்தை கொடுத்தாங்க. அதில் வந்தது மக்கள் ஆதரவு இருந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பழனிசாமி ப்ரூவ்டு பியாண்ட் டவுட், ஐ ஹவ் நோ சப்போர்ட்டர்ஸ் டு சப்போர்ட் மீ. தேர்தலில் கூட நிற்க முடியாத அளவுக்கு கட்சி கொண்டு போய் விட்டார், புறக்கணிக்கிறேன்னு ஸ்டைலாக சொல்லி விட்டார். நின்றுருந்தா இந்த தரம் நின்றுருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் நல்ல காலம், அந்த பெரிய அவமானத்தில் தப்பிச்சுக்கிட்டார். ஆக அரசியல் அரசியல் விட்டே விலகிட்ட மாதிரி இருக்குது. அதனால் அவர்கிட்ட போய் நேரத்தை வின் பண்ண, இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா, நம்ம போய் சேரலன்னா நம்மளை விட்டுட்டு கட்சி வேறு கட்சி ஆரம்பிச்சுடுறாங்க, ஜாக்கிரதைன்னு பேசியிருப்பாங்க, தான் நடந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. கடைசி வரலாம் வாய் வேற, ஏன் வாய் வேற பேசுகிறாங்கன்னா, தனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வேணும், போஸ்ட்டு வேணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறாங்க. பழனிசாமி எனக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்க, எனக்கு வந்து காரு கொஞ்சம் செக்யூரிட்டி கொஞ்சம் பங்களா இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டா நான் வந்துடுறேன். அவர் அவ்வளோ தான், அது கொடுத்தீங்கன்னா அவர் வந்துடுவார். வேறு ஒன்றும் இதை கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க, அவங்க அவர் வந்து பழனிசாமி முடியாதுன்ட்டாராம் விடாப்படியா. இதை இதுக்கு தாங்க கேட்குறாரு. இவ்வளவு சொல்லி அவங்க வந்து சட்டையே பண்ணலையே, நீ வந்தாவா வராட்டி போனான்னு அவங்க போயிட்டு இருக்காங்க.
இவர் கூட இருக்கவங்க தான் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் தெரியல உங்களுக்கு. உன்னை வாணி யார் கூப்பிட்டா? ஒரு தடவை ஒரே லைன் கொடுத்தாரு, பறித்து கொள்வது யாருங்கிறத விட காப்பாற்றுவது யாருங்கிறத பார்க்கணும், கைப்பற்றுவது யாருங்கிறத விட காப்பாற்றுவது யாருங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு அவர் ஜென்டலாக சொல்லி பார்த்தாரு. ஏன் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு, சரி போ அப்படின்ட்டாங்க. இப்போ யார் அவர் பழனிசாமி பார்த்து சசிகலா குரூப் வந்து நீ எங்கள் கட்சிக்கு வாங்க யாரும் கூப்பிடுங்க, அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க, ஒருங்கிணைப்பு கூட போயிட்டுருக்கு. இப்போ அவர் தான் அதுக்கு தான் சொல்கிறாங்க, விட்டுட்டாங்கன்னா ஒம்பா போயிட போகுது, நமக்கு ஆள் அப்படின்னா போயிட போகுதுங்கிறது அவங்க ஆறு பேர் போய் பேசியிருக்காங்க. பேசாமல் போய் சேர்ந்துடலாம் வாங்க ஜம்மா. அது கொஞ்சம் வீம்பு பிடிச்சி அதான் அந்த மந்திரிகுமாரி படத்தில் தான் அந்த வில்லன் சொல்லுவான், மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க, மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் த விட்டால விட்டு விடாது, அவன் என்னடி விடுறது அப்படின்பா அப்படின்னு சொல்லிட்டு சாக போகிறேன், வாய் வீரம் பேசிவிட்டு சாகிறேன் போ அப்படின்னு போட்டு. எப்படி நான் காலியாகி போயிட்டேன் அரசியல் அதனாதே ஆகிட்டேன், வாய் வீரம் பேசிட்டு போகிறேன்னு சொல்லி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு. அவள் தான் தெரியும் புத்திசாலியாக இருந்தாக்கா போய் சசிகலா கிட்ட சேர்ந்துக்கிறது நம்ம அவன் சேர்ந்துக்குவார். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம், அவருக்கு வேண்டியதெல்லாம் சில சலுகைகளை கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து. இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிட வேணான்னு முடிவு எடுத்தது ஒரு சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வகையில் பார்த்தா சரியான முடிவு. அரசியலில் தோல்விகள் சகஜம், ஒரு இடத்துல கூட ஜெயிக்காமல் சைபர் எல்லா இடத்துலையும் தோற்று போனது வந்து திமுகவிலையும் இருக்குது அதிமுகவிலையும் இருக்குது. அடுத்தபடி அவங்க எந்திரிச்சு வந்தாங்க, விடாமுயற்சி இருக்கணும். கலைஞர் எம்ஜிஆர் இருக்கிறவர்களும் அவரால் ஜெயிக்க முடியல, ஆனால் கழுத்து நெக் டு நெக் ரேஸ் கொடுத்தார். எம்ஜிஆர் அவ்வளோ சுலபமாக ஜெயிக்க விடலை. நாடா சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயித்தார்னாக்கா உள்ளாட்சி தேர்தலில் வந்து கலைஞர் ஜெயித்தார். 77 வந்து எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார் சட்டமன்ற தேர்தலில். அதுக்கு உடனடியாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக பயங்கரமாக வெற்றி அடைஞ்சது, ஒரு முனிசிபாலிட்டி கூட எம்ஜிஆரால் பிடிக்க முடியும் தான் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு 2 சீட்டு தான் கிடைச்சது, மிச்சம் 37 சீட்டில் திமுக ஜெயிச்சு. அப்படி அவங்க வெற்றி எம்ஜிஆர்கிட்ட ஜெயிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் 3%காரருக்கு கையில் இருந்த ஊடகங்கள் அதெல்லாம் மறைச்சாங்க, கலைஞருடைய வெற்றிகளெல்லாம் மறைச்சாங்க. இன்றைக்கி அது மாதிரிலாம் இல்லை, இன்றைக்கி எல்லா விஷயமும் வெளியே வந்துடுது. இந்த 3%காரருக்கு ஊடகங்கள் நம்பி யாரும் இன்றைக்கி இல்லை. அந்த அதனால் அந்த மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி பழனிசாமி ப்ரூவ் பண்ணவே இல்லையே. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவரால் ஒரு கணிசமான அளவில் வாக்குகளை வாங்கி ஒரு மிரட்டுற அளவுக்கு அவர் ஜெயித்தார்னு ஒரு இடத்துல வந்து ஒரு தேர்தலில் வந்து கேவலத்துக்கு அதனால் போக தவிர்த்துட்டதில் என்னன்னாக்கா படுமோசமான கேவலமான ஒரு தேர்வியிலேருந்து அந்த வரி வராமல் தப்பிச்சுக்கிட்டாருங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அரசியலில் நான் முதல்லே சொன்ன மாதிரி தோத்தாலும் பரவாயில்லைன்னு உண்டாமல் நிற்கணும், நின்னா தான் நிற்க முடியும். இது பண்ண இப்போ பாருங்கள், சீமானம் எடுத்துக்கிட்டு ஒரு தடவை கூட அவர் டெபாசிட் வாங்கலை, டெபாசிட்டே வாங்கலை. இத்தனை தடவை தேர்தல் நிற்கிறார், டெபாசிட்டே வாங்கலை. ஏதோ ஒரு எலெக்ஷன் நின்று பேரை வாங்கிக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி வந்து இவரோட சுயேட்சைகள் நிறையா பேர் நின்று இருக்காங்க, அவங்களாம் இவரோட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. நீங்கள் கணக்கில் அதை கொண்டு வரவே மாட்டேங்கிறீங்க. சாமர்த்தியமாக சீமானம் வந்து 3வது இடத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. சுயேட்சைகள் எத்தனை பேர் இவருக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்கங்கிற கணக்கு இன்னும் வரல, நாளைக்கு தான் தெரியும். அப்படி பார்த்தாக்கா சீமானம் எந்த இடத்துல இருக்காருங்கிறது அப்படி நாளைக்கு தான் தெரியும். இருந்தாலும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காருல்ல, அந்த நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை வேணும். அது இல்லைன்னா அரசியலை விட்டு போகணும். வைகோ செஞ்ச தவிர அதுதான், ஒரு தேர்தலில் நிற்காம விட்டார். அன்னைக்கு காணாம போனவர் தான், இன்னைக்கு வரணும் அப்புறம் வந்து செகண்ட் ஃபீல்டு தான் பக்கவாத்தியமாக மாறிட்டார். அரசியலில் நிற்கிறதுன்னு முடிவெடுத்தா நின்றுணும், இல்லாட்டி வரக்கூடாது. ஒரு ஓட்டு கூட வாங்கலை பரவாயில்ல நிற்பேன், அப்போ தான் அரசியலில் நிற்க முடியும். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், தப்பாக கூட. எடப்பாடி பழனிசாமி தோல்வி குறித்து விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு மாவட்ட வாரிய நிர்வாகிகள்கிட்ட. அந்த கூட்டத்தில் கூட சசிகலாவையும் ஓபிஎஸ்சி சேர்த்துக்கணும்னு வலியுறுத்திருக்காங்க. அவங்கள மட்டும் சேர்த்துக்கவே மாட்டேன், வேணா அவங்களோட நிர்வாகிகளை வேணா சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அவள் கொண்டா நான் உமியும் வச்சுருக்கேன், அவள் கொண்டா நம்ம சேர்த்துக்கலாங்கிறார். நீ அவள் கொண்டா நான் உமி கொண்டு வர ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிட்லாம். அந்த மாதிரி இவர்கிட்ட ஒருத்தனே இல்லை, அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு வந்து இவர் கட்சியில் இவர் சேர்த்திக்குவாரோ. இவ
அது என்னன்னாக்கா என்னை சேர்த்துக்கிட்டாங்கன்னு நான் சேர்ந்துக்கிறேங்கிறார். அவங்கள வந்து இவரை கூப்பிடவே இல்லை. அவங்க பழனிசாமி கட்சிக்காரர் தானே போய் சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. சசிகலா கூட்டம் வந்து பழனிசாமி வான்னு சொல்லலையே, எடுத்த முதல்ல சொன்னாங்க. யார் கைப்பற்றுவதுங்கிறத விட காப்பாற்றுவது யாருங்கிறத நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஓ டான்ஸ் ஆடின போய் கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க சைட்லேருந்து உன்னை கூப்பிட்டு வந்து வான்னு சொல்லி அவங்க யாரும் கூப்பிடலாம். அதைத்தான் அவர் சொல்கிறார், என்னை கூப்பிடவே இல்லையே, என்னை கூப்பிடவே இல்லையே, எப்படியா நான் போய் சேர்றதுங்கிறாரு. திருப்பியாக தான் சொல்கிறேன், அவருக்கு ஒரு கண்ணியமாக ஒரு வாரிய தலைவர் அந்த மாதிரி தான் போஸ்ட்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னார் வந்துடுவார். எடப்பாடி ஒத்துக்கல, இந்த ஆறு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? போயிடுவாங்க. அது எப்படி சார் போவாங்க? எடப்பாடி விட்டு போவாங்களா? ஏங்க, ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு பிறகு தூக்கி போட்டுட்டு போயிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் அரசியல் ஆவலர் வந்து கட்சி ஆரம்பித்தார். அவர் தான் தேசிய என்ன மக்கள் திமுகன்னு ஆரம்பித்தார். மதிமுகங்கிறது அவர் தான் ஆரம்பித்தார். அந்த மக்கள் திமுக வந்து போனி ஆகலை, எம்ஜிஆர்கிட்ட போய் சேர்ந்துட்டார். எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கணுங்கிறது கலைஞரோட வேகமாக இருந்த ஒரு நாவலர், எம்ஜிஆர்கிட்ட போய் சேர்ந்தார். அரசியல் சர்வைவல் வேணுங்க, அரசியலில் இருக்கிறது தான் சர்வைவல் முக்கியம். அது நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் தான் நிற்க முடியும். என்னடி அரசியல் விட்டு வந்திருக்கு? எங்கள் அண்ணனுக்கு நான் சொன்னது அதுதான். ஜெயலலிதா இதுக்கு வந்தபோது, ஜெயலலிதாவும் ஜானகியும் பிரியும் போது நான் சொன்னது வந்து, நீ ஜெயலலிதா கிட்ட போகிறது தான் நல்லது. போனார், அப்போ ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்த ப்ரெஷரில் ஜானகி கிட்ட போனார். காலியாக டெபாசிட் போச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஜெயலலிதா கிட்ட முறைச்சார், அந்த மாதிரி வெளியே வச்சிருச்சு. அதோடு அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்து பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரசியல்லாம் பார்த்தாச்சு. அதனால தான் நான் நேரடி அரசியலுக்கு போகவே இல்லை. இதெல்லாம் தாங்கிற சக்தி என்கிட்ட இல்லை. அது எல்லாத்துக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை. அது வேறு விஷயம். இதெல்லாம் பாருங்கள், சீமான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் நான் சீமானை பாராட்டுறேன். ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்கலை, ஒரு சீட்டு கூட எங்கேயுமே ஜெயிக்கலை. கட்சி ஆரம்பிச்சது இன்றைக்கி ஒரு ஜீரோ. ஆனால் அதே சமயத்தில் மூணாவது பெரிய கட்சிக்கிற பேரை வாங்குறாரு. யார் யா பிடிக்கிறார் எதையோ வாங்கிக்கிறாரு. அப்புறம் உங்கள் மாதிரி மீடியாக்களையெல்லாம் நல்லா கையில் போட்டுக்கிட்டு, புட்டினும் பைடனுக்கும் இப்போ தேர்தல் நடக்குது, அதில் எப்படி யாருக்கு வெற்றி கிடைக்கும், சீமானை யார் ஆதரிக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்க. அந்த அளவுக்கு அவரை தூக்கி விட்டீங்க. அப்படி தூக்கி அந்த தூக்கி விடுற மாதிரியான சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்குது. அந்த சாமர்த்தியமாக அது இருக்கணும். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் பழனிசாமிக்கு இருக்கிறது வந்து அவர் வீம்பு பிடிக்கிறார், என்னை கூப்பிட்டா வந்துடுவார். அவர் இவங்க கூப்பிட மாட்டேன்னு விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் சட்டம், வேற ஒன்றும். சரி சரி பழனிசாமி வா வா அப்படின்னா வந்துடுவார். எனக்கு எதா பார்த்து போட்டு கொடுக்க அப்படின்னா, சரி ஒரு வாரிய தலைவர் எதாவது கிடைச்சினா போடலாம் அப்படி போகிற மாதிரி நின்றுருக்கேன் அப்படின்னா அவர் நின்றுடுவார், போய்டுவார். அதுக்கு தான் காத்திருக்கார். உங்களையெல்லாம் கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற. பாஜகவோட திட்டம் இந்த விஷயத்தில் என்னவா சார் இருக்கும்? சசிகலா அவங்கள கொண்டு வர விடுவாங்களா? வரக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் பண்ணாமல் விட்டாங்க. மோடி பயந்தார், இந்த அம்மா கையில் ஆட்சியை கொடுத்தோம்னா அந்த மாதிரி கட்சியை வளர்த்துட்டா நம்ம பிடியிலேருந்து பாஜக அதிமுக போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் வளரவே முடியாதுங்கிற காரணத்தினால தான் அந்த மாதிரி பதவி பிரமாணம் பண்ணாமல் நிறுத்துறாரு. கவர்னர் ஓ தலைமுறை ஓடனால அந்த வித்தியாசம் அந்தந்த அளவுக்கு அமித்ஷாவும் மோடியும் பயந்தாங்கல்ல சசிகலாவை பார்த்து. அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நீங்கள் அவங்க வர்றாங்க. இன்றைக்கி மோடி அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா மைனாரிட்டி அரசு. அவர் பேச்சை கட்டுக்கிட்டு இன்றைக்கி அமலாக்கத்துறையெல்லாம் ஆடாது. வெளியே வந்துருச்சு 15-13 இடத்துல 11 இடங்களில் பாஜக காலி பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையுமே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. கெஜ்ரிவாலுக்கு இது கொடுக்குறாங்க, ஜாமீன் கொடுக்குறாங்கன்னா நீதிபதிக்குன்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பான சட்டங்கள் எப்படி இருக்குது? பாஜக யாருக்கிட்ட சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு தான் இது பண்ணுது. இப்போ செந்தில் பாலாஜி இந்த இது மனு தள்ளுபடி பண்ணாங்க. வேர்ல்டு ரெக்கார்டு வரப்போகுது. கூடி சீக்கிரம் 100வது மனு தள்ளுபடி பண்ணிட்டாக்கா வேர்ல்டு ரெக்கார்டு. ஒரு நீதிமன்றம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு 100வது முறையாக மனு தள்ளுபடி பண்ணதுன்னு உலகத்திலேயே எங்குமே இல்லாத ஒரு வரலாற்றை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் கொடுக்கும். இப்போவே அந்த 45-48 ஆகிடுச்சுன்றாங்க. ரெக்கார்டு, இதுவே ரெக்கார்டு. அந்த அளவுக்கு
நீதிபதிகள் நீதிமன்றங்கள் அந்த லட்சம் தள்ளுது. என்ன பண்ணுறது, சட்டத்தின் அடிப்படையில் நடக்குது. பாஜக யாருக்கு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அந்த தீர்ப்பை தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. தீர்ப்புகள் எங்கே எழுதப்படுகின்றன, படிக்கிறது தான் நீதிபதிகளாக முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பயமெல்லாம் இப்போ இவங்களுக்கு தேவையில்லை. கெஜ்ரிவாலை விட்டுட்டாங்கங்கிறபோது அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த தைரியத்தில் தான் இப்போ சசிகலா வெளியே வந்துட்டாங்க. இப்போ மழையபடி சசிகலா வந்து அமலாக்கத்துறையை வச்சு உள்ளே தள்ளிவிடுவேங்கிற மிரட்டலாம் இனிமேல் செல்ல முடியாது. அதனால தான் அவங்க வேகமாக சுற்றுப்பயணம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாநாடு நடத்துனாங்க பெருசாக வரும். திரும்பி அதிமுக பழைய சக்திக்கு வரலாம். பழனிசாமி கிட்ட அந்த ரெட்டை எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் புதுசாக கருப்பு சிவப்பு ஒரு ஏதாவது ஒரு வெள்ளன் போட்டு வச்சு ஒரு புதுக்கொடியை உருவாக்கி. இல்லை ரெட்டலைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டு தான் தெரிஞ்சு போச்சு. அந்த ஓட்டு தான் தெரிஞ்சு போச்சு. 80 லட்சமாகவே இருக்கட்டும், டெபாசிட் போகிற அளவுக்கு போயிடுச்சு. இல்லை 80 லட்சம் ஓட்டே இருக்கட்டும். நீங்கள் இப்படி தான் ஏற்றி விடணும். இப்படி ஏற்றி விட்டு தானே அவர் நம்பி நம்பி நாசமாக போயிட்டுருக்காரு. கடைசியில் எந்த எங்கே ஓட்டு போய் விட்டீங்க அவங்களுக்கு? என்னங்க 1 கோடி ஓட்டு விழுந்ததுங்க, இப்போ வந்து 1 லட்சம் ஓட்டு தாங்க விழுது. அதனால் என்ன 1 லட்சம் ஓட்டு விழுந்ததில்ல, உங்கள் மாதிரி ஆளுங்க ஏற்றி விட்டு தான் இன்றைக்கி போய் இப்போ தேர்தலை புறக்கணிக்கிறேன், நான் நிற்கவே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்ருக்கீங்க. இன்னும் என்ன தான் பண்ணுறதா இருக்கீங்க? இன்னும் வேறு எப்படிலாம் அவரை தூக்கி விட்டு இன்னும் எந்த சந்தில் கொண்டு விட்றதா இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். குட்டு சந்தில் கொண்டு போய் விட்டு 30 பேர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. இன்னும் என்ன இப்படி ஏற்றி விட்டு 30 பேர் தானே அடித்தாங்க, 100 பேர் அடி வாங்குற அளவுக்கு உனக்கு சக்தி இருந்து போன்றீங்க. இப்படி தான் உங்களால் தானே அவர் காலியாகிறது. வேறு யார், மீடியாக்கள் தான். மீடியாக்களால் ஊதப்பட்ட பலூன்கள் தான் இருக்குது. சசிகலா தலைமை வந்து சிறப்பாக இருக்குங்களா சார்? அதை நான் ஒரு சில என்னுடைய பழைய காலத்துக்களை வச்சு நான் சொல்கிறது என்னன்னா, ஜெயலலிதாவுக்கு நிர்வாக திறமையோ எந்த திறமையோ ஒரு ஆளுமை திறமையோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அம்மாள் வந்தபோது அந்த அம்மாள் கிடைச்ச ஒரு கரிஷ்மா ஒரு மக்கள் இது இது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. அவங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு ஃபைட் பார்க்க தெரியாது அந்த பொண்ணுக்கு. இப்போ எழுத படி இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியுங்கிற தவிர அவர் எந்த கெப்பாசிட்டி இல்லாத பொண்ணு. அந்த அதுக்கிட்ட நாட்டை கொடுத்தீங்க, 3 தடவை ஜெயிக்க வச்ச இடம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து அன்றைக்கி ஜானகி பண்ண சில தவறுகள் தான் ஜெயலலிதாவை பெருசாக தூக்கி விட்டுச்சு. வந்திருக்க வேண்டியது ஜானகி, வந்தது ஜெயலலிதா. ஜானகி பண்ண தவறுகள் அதில் தான் வந்துச்சு. அது மாதிரி சசிகலாவுடைய திறமைகள் நமக்கு தெரியாது. நம்ம ஊர் பெண்களுக்கு என்ன தேவைன்னா, ஆம்பளை காலில் விழுந்துட்டா போதும். ஆம்பளைலாம் விழுந்தா பார்த்தா ரொம்ப லீடர்னா லீடர். படித்த பொண்ணு பேசுகிறத கேட்டிருக்கேன். ஜெயலலிதாவுக்கு என்ன பேர், அத்தனை ஆம்பளையும் அப்படியே சூறாவளே நின்று அடித்தா பார்த்தியா அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு காரணம். அதை பண்ணிட்டா போதும், அது அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கு. தர அப்படியே படுத்து கிடந்தானுங்க நம்ம ஆளுங்கள்லாம். நாம் எந்த அளவுக்கு பெண்களை நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது அந்த பெண்களுக்கு தெரியாது. இந்த இந்த இந்துங்களுக்கு வந்து இப்படி காலில் விழுந்தாக்க வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து போட்டு தெரிஞ்சுக்கிட்டு பழனிசாமி போடுறவர்களும் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நல்லா இது பண்ணாங்க. அது அந்த பெண்களுக்கு அது புரியாது. அப்படி பண்ணுறதுனால தானே அதுங்க நம்ம கீழே இருக்குதுங்க. இந்த புத்தி ஆம்பளை காலில் விழுந்தாங்கிறத நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுற பெண்கள் இருக்கிறவர்கள் நம்முடைய ஆண்களுக்கு நம்ம ஆண்மை இனத்துக்கு எந்த கவலையும் வேண்டியதில்லை. லேசாக கண்டத்தை தடவை ஏமாற்றிட்டு போயிடணும். அதுதான் அது அதுக்கு அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். சசிகலா வந்தாக்க ஒரு பெண் வந்துட்டாங்கன்னும்போது பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் பூரா அவங்க பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குறைஞ்சபட்ச பெண்கள் தான் எதிர்த்து நிற்பாங்க. ஜெயலலிதாவை கொண்டவங்கிற மாதிரி சில கதைகள்லாம் கிளப்பி விட்டால் அதில் ஒரு கொஞ்சம் இது போகும். மற்றபடி பெண் தலைவர்கள் யாருமே இல்லைங்க, பெண் தலைவர்கள் யாருமே இல்லை. பிரேமலதா வந்திருக்கலாம், அந்த மாதிரி பல தவறான நடவடிக்கைகள் அந்த மலை காடிப்பிடிச்சு. பிரேமலதாவுக்கு குடும்பம் இருக்குது, அதில் அது பெரிய ட்ராபே. சசிகலாவுக்கு குடும்பம் இல்லை, கணவர் இல்லை, குழந்தைகள் இல்லை. இதெல்லாம் நம்ம பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் இல்லை. யாருக்கு நீடி சம்பாதிக்கிறாவோ, புருஷருக்கானா புள்ள இருந்தால் பாவண்டியாவோ, அவ்வளோதான். தாய்மார்கள் ஓட்டு போகிற நான் எனக்கு தான், இதுதானே தேவை. அவளா என்னம்மா வாழ்ந்துக்கிட்டு என்ன ஜொடிச்சுக்கிட்டு கழுத்தில் நகையும் அதையும் போட்டுக்கிட்டு அவன் ஜிலு ஜிலுன்னு போயிட்டுருக்க அவளா காலி இது? ஐயோ பாவம், புருஷன் இருக்குதா எது இருக்குதா பாவண்டி. நம்ம பெண்களுக்கு அவ்வளோதாங்க தேவை, அவ்வளோதான் தேவை. அது பூரா சசிகலாவுக்கு இருக்குது, வந்துடுவேன். அதுதான் என்னுடைய கணக்கு. சார், நிறைய விஷயங்களை பயன்படுத்தி, நன்றி சார்.